கைஸ் வெல்கம் டு அபி வ்ளாக். ஸோ இன்னைக்கு டைட்டில் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் அயோத்தி ஃபிலிம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மூவியுமே வந்து தியேட்டரில் போய் பார்ப்பேன். எனக்கு ஓடிடியில் பார்க்குறதே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. பிகாஸ் ஓடிடியிலனா ஒரு அட்டென்ஷனாக உட்காந்து நான் பார்க்க மாட்டேன். வேறு ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டே அப்படி படம் போர் அடித்தாலும் மொபைல் நோண்டுறது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருப்பேன். இல்லைனா குக் பண்ணுறது இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ ரீசெண்டாக வந்து அயோத்தி படம் ரிலீஸ் ஆன டைம் வந்து நான் ஒரு வெக்கேஷன் போயிருந்தேன். ஸோ அதனால நான் அந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். பட் நிறைய பேர் வந்து படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னா ரொம்ப சோகமா இருந்தா ரொம்ப டச் ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்திலே நான் பார்க்காம அவாய்ட் பண்ணேன். பிகாஸ் வந்து நான்லாம் வந்து ஃபீரியில் பார்த்தே அழுற கேரக்டர். ஸோ அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். அண்ட் G5 வந்து இப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லையா. ஸோ ரீசன்ட் டேஸ்ல சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ட்டு ஐ ஸ்வேர் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் மொபைல் நோட்டிக்கிட்டே தான் அந்த படத்தை போட்டேன். டிவியில் ஓடுனுச்சு, படம் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சுது. மந்த்ரா ஷெட்டி அவர் தான் வந்து டிரெக்டரு. தெய்வமே வேற லெவல் சீரியஸாக சொல்கிறேன். படம் ஆரம்பிச்சுது, அதுக்கப்புறமா வந்து என் அறியாமலே இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட் ஒரு 12:00 அந்த படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டில். படம் ஆரம்பிச்சுட்டு எப்படி போச்சுனே தெரில, ஒரு 40 மினிட்ஸு வேற லெவலு. அதாவது நம்ம ஒரு படத்தை பார்த்தா சில சீன்லாம் பார்த்தா வாவ் அப்படின்னு சொல்லுவோம், சில படத்தெல்லாம் பார்த்தா சா என்ன ஃபைட்டியாது அப்படின்னு நினைப்போம். சில மூவிலாம் வந்து இந்த மாதிரி சீன்லாம் நம்ம பார்த்தது இல்லையே இது வந்து புதுசாக இருக்கே அப்படின்னு நினைப்போம். கதையும் அப்படிதான். ஒரு படம் நமக்கு பிடிக்குது அப்படின்னா வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை நம்ம பார்க்காத ஒரு விஷயம் இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணும். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. ஓகேவா, எதுவுமே வந்து புதுசாக சொல்லப்போனால் ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்த படம். அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு கட்டத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே அந்த படத்தில் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த படம் முடித்தோடனே நான் சத்தியமாக ஃபீல் பண்ணேன், இவ்வளோ மொக்க படத்துக்கெலாம் நம்ம ரிவ்யூங்கிற பேரில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம், பட் வை நம்ம நம்ம படத்தை மிஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ நாள் ஆனாலும் சரி, பிகாஸ் இந்த படம் முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கால் பண்ணி அயோத்தி பார்த்தீங்களா அயோத்தி பார்த்தீங்களா அயோத்தி பார்த்தீங்களான்னு கேட்டுட்டுருந்தேன். அப்படி என்னதான் இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 பாட்டு 2 ஃபைட்டு இருக்கா, கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப அப்படியே ஸ்லோவாக மூவி போதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ வேறு என்னதான் இருக்குது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி ராமேஸ்வரத்துக்கு வராங்க, அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுறதுனால அந்த ஃபேமிலியில் சேர்ந்து அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு 2 பொண்ணுங்க, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கேஸ்டிசம், ஹிந்து. ஓகேவா, ஸோ அப்படி இருக்காங்க. அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஸோ அவங்க அம்மா இறந்த உடனே எப்படியாவது சீக்கிரமாக ஊருக்கு கூப்பிட்டு போயிடணும், அன்றைக்கி தீபாவளி டைம் ஃபெஸ்டிவல் சீசன் வேறு நம்ம ஊரில், சீக்கிரமாக கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து சசிகுமார் வந்து உதவுறாரு. ஒரே நாள்லேயே வந்து எல்லாத்தையும் ஃபார்மாலிட்டிஸ் லைக் போஸ்ட்மார்ட்டம் அது இதெல்லாம் பண்ணணும் இல்லையா, ஸோ அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு போனாங்களா அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. ஓ மை காட், அப்படி இருந்துச்சு படம். எனக்கு என்ன பேசுறதுனே தெரில. பிகாஸ் வந்து ஒரு மூவி அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுவுமே வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்காவோ இல்லை வந்து ரொம்ப சினிமாட்டிக்காவோ எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த் இந்தியன் ஃபேமிலிஸில் தான் படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அவங்க வந்து ஃபுல்லாகவே ஹிந்தியில் தான் பேசுவாங்க. நான் வந்து சேனலில் பார்க்குறேன் என்ன லாங்குவேஜ் செட்டிங் ஏதாவது ஹிந்தியில் இருக்கா தமிழுக்கு மாத்திரமா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணுறேன், பட் தமிழில் தான் ஓடுது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் தான் அவங்க பேசுகிறாங்க, சப்டைட்டில் மட்டும் தமிழில் வருது. இப்போ அவங்க நினச்சிருந்தா வந்து நம்ம தமிழில் வந்து டப் பண்ணிடுற மாதிரி காமிச்சிருக்கலாம், இல்லை தமிழில் பேசுகிற மாதிரி காமிச்சிருக்கலாம். அங்கேயே வந்து அந்த படம் வந்து ஒரு லெவல் ஒரு தரத்துக்கு போயிடுச்சு. ஓகே, இருக்கிறதே இருக்கிறபடி காமிக்கிறாங்க, ஏதோ பெருசாக இருக்க போகுது இந்த படத்தில் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லேயே நம்ம வந்து உட்கார ஆரம்பிக்கிறோம். அது வந்து ட்ராவல் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சசிகுமாரும் அவங்களும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சீனில் கூட சசிகுமார் வந்து அவர் எக்ஸ்பிரஷன் பண்ணுறதெல்லாம் சூப்பராக, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது எனக்கு புரியலை பட் ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னு மட்டும் புரியுது அப்படின்னு சொல்கிற சீனாக இருக்கட்டும். அந்த ஹீரோயின் ப்ரீத்தி அவங்க வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம், நடிச்சிருக்காங்கன்றதை விட அவ்வளோ சூப்பராக அந்த படத்தை வந்து தாங்கி பிடிச்சிருக்காங்க. நாட் ஓன்லி அவங்க, யாஷ்பால் ஷெட்டி அவர் அப்பாவாக இருக்கட்டும் அவங்க அம்மாவாக இருக்கட்டும் அந்த குட்டி பையன் அப்படி நடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி வாழ்ந்திருக்காங்க அந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி
ஒரு சின்ன சின்ன விஷயம் அந்த மாதிரி வந்து அந்த குடும்ப தலைவன் அந்த யாஷ்விட்டி இருக்கார்ல, அவர் வந்து வந்து ஒரு நம்ம மதம், நம்ம பண்பாடு, நம்ம வழிமுறை அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் பேச்சிலேயோ இல்லைன்னா வந்து செயல்லையோ தெரியல, அந்த படத்துல அவர் பண்ற பிஹேவியர்லயே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓ, இந்த பர்சன் இப்படிப்பட்ட கேரக்டர். படம் ஆரம்பிச்ச இப்படிங்கிறதுக்குள்ளே வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர். அவங்க ஹீரோயினா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோ ஃப்ரெண்டா இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து அவ்வளோ அழகா காமிச்சிருந்தாங்க. ஃபைனலா வந்து அந்த அவர் வந்து அந்த உணர்வரு ஒரு சீன் ஒன்று இருக்கும், எல்லா ஹெல்ப்பும் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஏர்போர்ட்ல வந்து சசிகுமார்ட்ட வந்து பேர் கேட்பாரு. அப்போ வந்து அவர் ஃபீல் பண்ணுவாரு எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் கண்ணன் தண்ணி வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. ஒரு ரொம்ப ஒரு மாதிரி இந்த படம் அப்படி ஒரு அழகா இருந்துச்சு, இப்பறா அப்படி எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ ரீசன்ட் டைம்ஸ்ல நான் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி நம்மளாம் என்ன லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்மளாம் வந்து என்ன ஹெல்ப் பண்ணுறோம், நம்மளாம் இந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்தால் பண்ணுவோமா அப்படிங்கிற அளவுலாம் நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட டவுன் ஆகி உட்காந்துருவோம், சின்ன விஷயத்துக்கு கூட ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்மளே வந்து நினச்சிக்கிட்டு டிப்ரெஷன் நினச்சிக்கிட்டு டிப்ரெஷன் மூடு ஸ்ட்ரெஸ் மூடு அப்படின்லாம் நினைக்கிறோம். என்ன இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ ஃபீல், இவ்வளோ கஷ்டங்கள் படுறாங்க, நம்மளாம் என்னடா எதுக்காக நம்ம உட்காந்துருக்கோம், எதுவுமே நடக்காததுக்கெல்லாம் வந்து வாழ்க்கையே போச்சு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா. அதுவும் சசிகுமார் பண்ணுற ஹெல்ப்பெல்லாம் வந்து பார்க்குறப்போ எனக்கு தெரியல, அந்த ஒரு பையன் முண்டியில் உடச்சி அந்த காசை எடுத்துகிட்டு வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த ஒரு செக்யூரிட்டிகிட்ட கொடுப்பான், அந்த சீன்லாம் பார்த்துட்டு அப்படி இருந்துச்சு. அவ்வளோ படம் ஃபுல்லாகவே ஒரு எமோஷ்னலாகவே இருந்துச்சு. ஒரு ஒரு சீன் ரெண்டு சீன் வந்து சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல, எல்லாமே த்ரோ அவுட் த மூவியே இப்போ ஒரு சீன் நினைக்கிறப்போ இதோட இது பெட்டர் இதோட இது பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக அழுவீங்க. இந்த படம் முடிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் நான் அழுதுட்டு அன்னைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் போய் தூங்கினேன், எனக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு. இப்பயுமே சரி யாரையாவது பார்த்து அந்த படம் பார்த்தீங்களா பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பாருங்க. ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம், லைஃப்பில் வந்து இதுவும் கடந்து போகும், இதை தாண்டியும் நம்ம நிறைய பண்ணலாம், நம்ம லைஃப்பில் இவ்வளோ தான் நடந்திருக்கு. ஸோ நமக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக கண்டிப்பாக அந்த படம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோ. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் பேசலாம், அந்த இவ்வளோ ஒரு நல்ல மூவியை பற்றி நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மூவி ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் நான் ரேட்டிங்கோ அப்படின்லாம் நான் ஆக்டிங் அப்படிலாம் நான் வந்து யாரையும் சொல்ல போகிறதில்ல, பிகாஸ் இது வந்து ஒரு வாழ்ந்த மூவி அப்படின்னா சொல்லணும், வாழ்ந்திருக்காங்க எல்லாருமே. இந்த மாதிரி இன்னொரு படம் அந்த டேரக்டர்லேயே நினச்சா எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவ்வளோ சூப்பராக ஒன்றுமே இல்லாத விஷயத்த அவ்வளோ அழகாக எடுத்திருந்தாரு. ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப அருமையாக எடுத்திருந்தாரு. எங்கேயுமே படம் லேக் அடிக்குது, போர் அடிக்குது, எதுவுமே என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சுவாரஸ்யமாக அழகாக சூப்பராக எடுத்திருந்தாரு. ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த படம் பார்த்துட்டு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் கைஸ், பாய்.